மேம், வெல்கம் பேக் டு த சேனல் பி டிஃபைனிங். இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். அதுவும் சம்மர் வந்தாச்சு இல்லையா, ஸோ சம்மருக்காக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஹேருக்கு வேண்டி பண்ணியே ஆகணும். ஸோ அதனால ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த சம்மர் அப்போ. ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த சம்மரில் உங்கள் ஹேர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வாங்க, அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து பண்ணாரி அம்மனுக்கு பூ முடி கொடுத்துருந்தேன். அப்போ என்னோட முடி வந்து ரொம்பவே மோசமாக தான் இருந்தது. பூ முடி கொடுத்துட்டு வந்த பிறகு கொஞ்சம் ஒரு 1 to 2 months எனக்கு வந்து முடி வளர்றது ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்தது. சங்கிரி மாதிரி தான் இருந்தது, அதாவது நார் மாதிரி இருந்தது கீழே என்ஸ் எல்லாம். எனக்கு என்னடா பண்ணுறது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சரி, நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம். முன்னே நம்ம ஹேர் நல்லா இருந்தது இல்லை, இப்போயே நம்ம வந்து இப்படி வந்து மோசமாக போயிடுச்சே அப்படின் மாதிரி எனக்கு யோசனை வந்த பிறகு தான் நான் இந்த ஹேர் கேர் ரொட்டீனே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி ஆரம்பித்தேன். ஸோ அது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னோட ஹேரில் வந்து ரொம்ப 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 நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இன்னும் என்ன லென்த் ஆகல, பட் வால்யூம் அடர்த்தி அந்த லாங்காக ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரிசினஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நம்ம ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த ஹேர் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன்னா என்ன அப்படின் மாதிரி யோசிப்பீங்க. சும்மா எந்திரிச்சு போய் ஷவருக்கு முன்னாடி நின்று ஷாம்பு எடுத்து அள்ளி தேய்ச்சிட்டு அப்புறம் தலை குளிச்சுட்டு வர்றது இல்லைங்க ஹேர் கேர் ரொட்டீன். நீங்கள் தலை குளிக்கிறேன்னு தெரிஞ்சாலே ஒரு 1 hour or 1/2 hour முன்னாடி எண்ணெய் வந்து தேய்க்கணுங்க, கம்பல்சரி, மஸ்ட்டு. நான் என்னோட டெர்ம் கிட்ட போனப்போ, அவங்க டெர்ம் ப்ளஸ் இந்த ஹேருக்கும் வந்து அவங்க ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆயிலே தேவையில்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ ஆயில் தேவையில்லையா அப்படின் மாதிரிலாம் யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் நான் ஆயில் போடாமல் இருந்தேன். ஆயில் போடாதனால என் ஸ்கேல்ப் வந்து ரொம்பவே ட்ரை ஆகி இச்சி ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஸ்கேல்பத்தோடு அப்படியே அனல் அடிக்கிற மாதிரி அவ்வளோ சூடு. ஐயோ அப்பா, இதெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆயில் தேய்க்க ஆரம்பித்தேங்க. பெஸ்ட் ஆயில் அப்படிங்கும்போது நீங்கள் மார்க்கெட்டில் அந்த ஆயில் இந்த ஆயில் நிறைய எக்கச்சக்கமான, எப்படி சொல்கிறது, ஒரு 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு வரைக்குமே வந்து ஆயில்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை 3000 ரூபாய்க்கும் ஆயில்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் இருக்குது. நாம் வந்து கோகோனட் ஆயிலுங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய். வீட்டிலே கூட இப்போ அந்த தேங்காய் எண்ணெய்லாம் செய்ய முடியும். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து யூஸ் பண்ணுறது விளக்கெண்ணெய். ஸோ விளக்கெண்ணெய் நம்மளுக்கு தெரியும்ல, முடியை வந்து திக்காக்குறதுக்கும் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 2 to 3 tablespoons ஆஃப் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமேட்டு 1 tablespoon ஆஃப் விளக்கெண்ணெய். அப்புறம் இன்னொரு கீ இன்க்ரீடியன்ட் அப்படின்போது ரோஸ்மேரிங்க. ரோஸ்மேரி வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்குன்னு வரும்போது ரோஸ்மேரி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ரோஸ்மேரின்னு வரும்போது ஆர்கானிக் ஹேபிட்ஸோட இந்த ட்ரைட் ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். எசென்ஷியல் ஆயிலாக இருந்தாலும் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். பட் எனக்கு இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. எசென்ஷியல் ஆயில் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்கும் போது எனக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதில் ஃப்ராக்ரன்ஸ் வர மாதிரி இருக்குது. பட் இந்த ட்ரைட் லீவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் யூசஸ் இதை வச்சு பண்ணலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இது என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரைடு ரோஸ்மெரி லீவ்ஸ். ஸோ இது மூணும் வந்து நல்ல பாயிலிங் மெத்தடில் பண்ணிவிட்டு, டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணும்போது அந்த ரோஸ்மெரி லீவ்ஸோட எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இங்கே எடுத்துருக்கிறது எஜிப்சியன் ட்ரைட் ஆர்கானிக் ஹேபிட்ஸோட ரோஸ்மெரி லீவ்ஸ். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோடனே என்னோடய ஃபீல்னால் க்ளீனாக இருந்ததுங்க. ஸோ சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி ட்ரைடு லீஃபில் வேறு ஏதோ லீஃப்லாம் இருக்கும், அப்புறம் நிறைய துகள்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், வேஸ்ட் ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஆர்கானிக் லீவ்ஸ் ரொம்பவே நேச்சுரலாக நீட்டாக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லாமே லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது, எல்லா ஒரே மாதிரி சைஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பொடியெல்லாம் இல்லாமல் நல்ல லென்த்தியான நீளமாக இருக்கிற ரோஸ்மெரி லீவ்ஸ் மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றும் முழு லீவ்ஸ் மாதிரி இருந்தது, ஃபுல்லாக நீட்டாக ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சீசனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீன் டீ மாதிரி குடிக்கிற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாங்க. ஹேரை வந்து ஸ்கேல்பை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருந்தால் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் முடியோட டெக்ஸ்சர் வந்து மாற்றி கொடுக்கும், நல்லா ஷைன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட்
லைக் பேபி ஹேர்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் ரெகுலர் பேசிஸில் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே ரிசல்ட் இருந்தது. நான் வேறு பிராண்ட்ஸ்லலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த ஆர்கானிக் ஹேபிட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு லீவ்ஸுமே வந்து முழுமையாக இருக்குது, அண்ட் அது அந்த லீவ்ஸை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் போட்டால் போதும் நல்லாவே வந்து அதோட எசன்ஸ் நல்லா இறங்குது. சிலதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய வந்து போடுற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டாலே பாருங்கள் அதோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ நல்ல ஒரு அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக வந்து ட்ரை பண்ணி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க, பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், வேணாலும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எண்ணெயை எடுத்து நம்ம வந்து ஸ்கேல்ப்ல வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலே நம்மளுக்கு முடி கொட்டுறது கம்மியாகும், ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பிராட்னஸ் வராது, ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் லாங்காக சில்கியாக ஷைனியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு எண்ணெய் நான் பண்ணுற எண்ணெய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங், நீங்கள் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ் நான் எது மறக்கிறேனோ இல்லையோ கண்டிப்பாக ஹேர் பேக் போடுவோம். ஸோ நம்மளோட ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம், கஞ்சி தண்ணி, அதுக்கப்புறம் அலோவேரா, சரிங்களா? இதை அஞ்சையும் நல்லா அரைச்சு அதோட சார் மட்டும் எடுத்து என்னோட ஸ்கேல்ப்ல எல்லாம் ஸ்கேல்ப்ல படுற மாதிரி தேய்ப்பேன். எக்ஸஸ் இருந்தால் நான் வந்து என்னோட கீழே லென்த்துக்கும் வந்து தேய்ச்சி விட்டுருவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் கொண்டு போடுவேன். இன்னொரு பேக்கும் இருக்குதுங்க, அந்த பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை, முட்டையோட வெள்ளை மட்டும் எடுத்துட்டு அதுலேயும் வந்து விளக்கெண்ணெயை நல்லா போட்டு பீட் பண்ணிட்டு அதையும் வந்து ஸ்கேல்ப்ல வந்து தேய்ச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பண்ணுறதுனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு, முடி வந்து நல்லா லாங்காகவும் ஷைனியாகவும் ஹெல்த்தியாகவும் முடி கொட்டுறதும் வந்து கொஞ்சம் கம்மியாகுது, சரிங்களா? இது வந்து ஒரு டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், கண்டிப்பாக ஹேர் பேக் போடணும், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து ஒரு ஷாம்பு, ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எப்போவுமே கண்ட ஹார்ஷான ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, மைல்டான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹேர் டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஷாம்பு வந்து வாங்கி யூஸ் பண்ணும். ஸோ எப்போவுமே என்னோட ஹேர் வந்து ஒரு கொஞ்சம் ட்ரை ஆகிடும், ஃப்ரிஸி ஆக ஆரம்பிச்சிடும். நான் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு வேண்டியே எப்போவுமே இப்போ ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறது டாட் அண்ட் கீயோட மொரிங்கா அண்ட் ஆகன் ஹாஃப் ஆல் கண்ட்ரோல் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அந்த ஆகன் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து நம்மளோட ஹேர்க்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இந்த ஷாம்பு வந்து கொஞ்சம் எடுத்தாலே போதும் நல்ல நுரை வரும். ஸோ ஷாம்புவை எப்போவுமே வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்புவை டைரெக்டாக உங்கள் ஸ்கேல்ப்பில் போடக்கூடாது, அது இன்னொரு கோல்டன் ரூல். ஸோ ஷாம்பு டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணும்போது அப்படியே தலையை வந்து அதாவது முடி வந்து கீழே விழுகிற மாதிரி நீங்கள் ஸ்கேல்ப்பில் எங்கெல்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு அந்த ஷாம்பு எக்ஸஸ் ஷாம்பு இருக்கிறத வந்து கீழே வந்து வேரில் வந்து போடுங்க, அதாவது கீழே முடிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஷாம்பு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து அந்த முடியோட லென்த்துக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்க மிச்சமீதியே வந்து வரும் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே வந்து ரின்ஸ் பண்ணுற யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் அதிக ஷாம்பு போடும்போது முடி வந்து ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து பொதுவாக நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், பட் இப்போ தான் வந்து இப்படி பண்ணும்போது எனக்கு இதே வந்து நல்ல நுழையுதே, அன்னைக்கு கீழே இருக்க அழுக்கும் வந்து சேர்ந்து வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ட்ரோல் தான் வந்து யூஸ் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியே வந்து மெயின், ஓகேங்களா, உங்களோட ஸ்கேல்ப்ல நல்லா மசாஜ் பண்ணுங்க.
இதை நான் எங்க உணர்ந்தேன் அப்படின்னா, சும்மா ஷாம்பு எடுத்து அப்படியே தலையை தேய்ச்சி அப்படியெல்லாம் குளிக்கக்கூடாது. நீங்க வந்து எல்லா இடத்துலயும் அந்த ஷாம்புவோட நுரை போய் படணும், ஓகேவா? பட்டு அதை வந்து நீங்க உங்க ஸ்கேல்ப்ல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த போர்ஸை வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து கிளீன் பண்ணி விடணும், ஓகேங்களா? இஃப் சப்போஸ் உங்களுக்கு நெயில்ஸ் இருக்கு, நம்மளால வந்து ரொம்ப எல்லா இடத்துலயும் பெனிட்ரேட் ஆகுதான்னு எனக்கு தெரியல, கையெல்லாம் எங்கேயும் போக முடிய போகுதான்னு எனக்கு தெரியலன்னு போது இந்த மாதிரி ஒரு மசாஜர் வருது ராஸ் பிராண்ட்ல இருந்து. ஸோ இதையும் நீங்க இப்படி 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 வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு போர்ஸ்லயும் போய் அழுக்கெல்லாம் இருந்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு, தென் அந்த இடம் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து கைண்ட் ஆஃப் அ மசாஜ் மாதிரி கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து டைம் எடுத்து உங்களோட எல்லா இடத்துலையும் கீழே இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஒரு மசாஜ் கொடுத்து அந்த ஷாம்பு வாஷ் பண்ணணும். ஸோ அந்த ஷாம்பு வாஷ் பண்ண பிறகு ஜஸ்ட் நார்மல் வாட்டரில் வந்து உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வெது வெதுன்னு தண்ணி இருக்கக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணியை வந்து யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ரொம்ப சூடான தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து ரொம்பவே ஃப்ரிஸி ஆகிடும், அன்மேனேஜபிள் ஆகிடும், அப்படி சகிரி மாதிரி ஆகிடும், அதாவது தேங்காய் நார் மாதிரி ஆகிடும். ஸோ அது வேணாம். சோ அதனால நீங்க வந்து சுடு தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து ரெகுலர் பேசிஸ்ல வந்து கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ என்னால வந்து என்னோட வர்க் பிரஷர்னால இல்ல வெளியே போயிருக்கேன், பிரைட் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போது நான் அங்க போய் வந்து நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு மாஸ்க் எல்லாம் ரெடி பண்ண முடியாது. சோ ஸ்டோபாட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து வெள்ளாவோட நியூட்ரி என்ரிச் வித் கோஜி பெரி டீப் நரிஷிங் மாஸ்க், ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்கை வந்து தலைக்கு உள்ளிச்ச பிறகு நல்ல தண்ணியை வந்து ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட்டு அப்புறம் என்னோட முடியில வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி போட்டுப்பேன். ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருவேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணிடுவேன், அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து முடியை நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட்டு நல்ல சாஃப்ட் டவல் இல்லை மைக்ரோ ஃபைபர் கிளாத்து இல்லைன்னா டிஷர்ட், ஓல்டு டிஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போது அதில் வச்சு உங்களோட முடியில் இருக்க தண்ணியை வந்து எக்ஸஸாக வந்து ட்ரெயின் அவுட் பண்ணுங்கள். போட்டு நரநரன்னு முடியை வந்து தேய்ச்சி எடுத்துடாதீங்க, அது வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆக ஆரம்பித்தோடனே முடி அங்கே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும், ஸ்பிளிட் எண்ட்ஸ் ஆகும், இல்லை வந்து ஃப்ரிஸி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து சேஃபாக வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ முடியை வந்து காய வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஏர் ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? வெயிலில் போய் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நின்னாலே அப்படியே லைட்டாக இப்படி இப்படின்னு உதறி விட்டாலே உங்களுக்கு முடி வந்து காஞ்சிடும். அண்ட் மீன்வைல் நெக்ஸ்ட் எப்போவுமே வந்து சீரம் வந்து யூஸ் பண்ணுவோம். எனக்கு எப்போவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மொரோக்கோட மொரக்கன் ஆயில் ட்ரீட்மெண்ட், இந்த ஒரு ஆயில் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னோட லென்த்தில் முடியோட லென்த்தில் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு டிப்பை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிங்களை பால்னஸ் இருக்குது, முடி வந்து வளராமல் ஒரு சில இடத்துல பேச்சியாக இருக்குன் போது நான் வந்து ஒரு சிரம் வந்து பண்ணுவேன். ஸோ அந்த சிரம் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த சிரம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஜஸ்ட் வந்து தண்ணி நம்மளுக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 லவங்கம், ஓகேங்களா? 10 லவங்கம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான இந்த ட்ரைடு ரோஸ்மேரி லீவ்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இதை எல்லாமே வந்து சிம்மரில் வச்சு நல்ல தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு அந்த தண்ணி நல்லா வத்தி 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 நம்மளுக்கு வந்து 4 டம்ளர் வந்து 2 டம்ளராக ஆகணும். ஸோ இந்த அளவு வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நம்மளுக்கு சிரம் இல்லை ஹேர் டானிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு உங்க தலைக்கு குளிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் நல்லா உங்கள் ஸ்கேல்ப்பில் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் ஜென்ட்லாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு பால் ஸ்பாட்ஸ் வராதுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா கருமையாக இருக்கும், அண்ட் முடி கொட்டுறதும் வந்து கம்மியாகும். மெயினாக இந்த சம்மர் சீசன் அப்போ நம்ம பண்ண வேண்டியது வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாள் ஆச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கிட்ட ஷாம்பு வாஷ் பண்ணணும்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் வாட்டர் வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு வாஷ் வந்து வீக்லி 2x பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த நார்மல் வாஷ் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்வெட் ஆகுது, நம்மளுக்கு முடியெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது, பயங்கரமாக வேர்த்து ஊற்றிருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த நார்மல் வாஷை ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ தான் வந்து அந்த ஸ்வெட்டெல்லாம் நம்ம ஹேரில் வந்து அக்யூமுலேட் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்வெட்டினால நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்கேல்ப் ப்ராப்ளம்ஸ் வரும், லைக் சோலியாசிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு இச்சி ஸ்கேல்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, டேண்ட்ரஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பெயின் தொல்லை வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு க்ளீனான ஸ்கேல்ஃபாக இருந்தானா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரவே வராது. ஸோ மெயினாக வந்து உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணுறதுனால நம்ம ஹேர் ஸ்கேல்ப் வந்து க்ளீனாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் ஹேர் சார்ந்தெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக அதையும் வந்து ஒன்றுன்னா உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தியாக போகும், அதனால் எங்கேயுமே வந்து கட் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை பை.